ஆதியாகமம் அதிகாரம் 18. பின்னும் கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் குடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ மூன்று புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் குடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரைமட்டம் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள், நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம், இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் குடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் மூன்று படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ குடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் குடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். பின்னும் அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களோடு கூட போய் வழிவிட்டு அனுப்பினான். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும், அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும், அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும், நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின் படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கனோடு நீதிமானையும் அழிப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். அதற்கு கத்த, நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன் ஆண்டவரோடே பேச துணிந்தேன். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள், அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றான். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அவன் பின்னும் அவரோடே பேசி, 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான்.
அதற்கு அவர் 40 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக, 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்காக நான் 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், இதோ ஆண்டவரோடே பேச துணிந்தேன், 20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக, நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான்.